தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டணம் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் தசரா விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத அன்னை ஸ்ரீ முத்தாரம்மன் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து அருள் பாலித்து வருகின்றார். வங்கக்கடல் கரையில் திருச்செந்தூருக்கு அருகில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. திருக்கோவிலில் தினமும் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றது. இத்திருக்கோவிலில் சிகரம் வைத்தாற்போல் புரட்டாசி மாதம் தொடங்கும் நவராத்திரி தசரா விழாவில் எல்லா விழாக்களிலும் மிகச்சிறப்பான ஒன்றாக நடைபெறுகிறது. மைசூருக்கு அடுத்தபடியாக தசரா திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது இந்த திருத்தலத்தில்தான். தென் தமிழக மக்கள் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஏழை பணக்காரன் சாதி மதம் என எந்த பேதமும் இன்றி 41 நாள் அம்மனுக்கு விரதம் இருந்து காப்பு கட்டி தங்கள் உருவங்களை பக்தர்கள் காளி அம்மன் விநாயகர் முருகன் என்ற தெய்வ உருவங்களாகவும் புலி கரடி குரங்கு போன்ற விலங்கு உருவங்களாகவும் தங்களை மாற்றி வேடமிட்டு பொதுமக்களிடம் காணிக்கை பெற்று தசரா நாள் முடிவு அன்று அம்மனுக்கு வேண்டுதல் செய்வது என்பது ஒரு அற்புதமான நேர்த்தி கடனாகும். வெயில் காலங்களில் பக்தர்களின் உடலில் ஏற்படும் முத்து போன்ற கொப்பளங்களை தனது அருளால் ஆற வைத்ததால் முத்தாரம்மன் என பெயர் பெற்ற இந்த அம்மனை வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். புரட்டாசி நவராத்திரி விழாவில் 10 நாள் கடற்கரையில் சூரசம்ஹார மகிஷாசுரவதம் செய்யும் நிகழ்வு சிறப்பான ஒன்றாகும். சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் இந்த ஆண்டு தசரா விழாவினை முன்னிட்டு 6/10/2021 அன்று அதிகாலை கொடிப்பட்டம் கோவில் உள்பிரகாரத்தில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. யானையின் ஆசிர்வாதத்துடன் சிம்ம உருவம் பொறிக்கப்பட்டிருந்த கொடி மூலஸ்தானம் நேர் எதிரே அமைந்துள்ள செப்பு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனைகளும் நடத்தப்பட்டன. கொடியேற்றத்தின் போது பக்தர்கள் ஓம் காளி ஜெய் காளி என கோஷமிட்டனர். செவ்வாடை உடுத்திய பக்தர்கள் கையில் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அரசின் அறிவுறுத்தலின்படி குறைவான பக்தர்களே விழாவில் பங்கேற்றனர். கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோலாம் இருக்கும், பாருங்கள்.